இப்படியெல்லாம் வடநாட்டில் பல பேர் ஜாலியா இல்ல. காரணம் அந்த பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. ஐந்து பேரும் தன்னை இந்திய தேசிய காங்கிரஸ் என்று சொன்னார்கள். அன்றைக்கே ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கும் நிகழ்வு கூட நடத்துவதற்கு பயப்படக்கூடிய ஒரு சர்வாதிகார போக்கு கொண்டவராக பிரதமர் இருக்கிறார். 24 பேர்களும் மதத்தை வைத்து அரசியல் செய்தவர்களுக்கு மகத்தான ஒரு பதிலடி மக்களே. அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். திருப்பூர் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாற்றுக் கட்சியினர் காங்கிரஸ் கட்சியில் இணையும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில செய்தித் தொடர்பாளர் அலீம் அல் புகாரி கலந்து கொண்டிருந்தார். புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் துண்டு அணிவிக்கப்பட்டு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செய்தித் தொடர்பாளர் அலீம் அல் புகாரி, இந்திய வரலாற்றில் இல்லாத அளவு அசுர பலத்தோடு இருப்பதாக கூறிக்கொள்ளும் பாஜக சிறு விவாதத்தை கூட நாடாளுமன்றத்தில் நடத்தாமல் சர்வாதிகார போக்கோடு 146 உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்திருப்பதாகவும், மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அங்கு சென்று ஆறுதல் தெரிவிக்காத பாரத பிரதமர் நரேந்திர மோடி உலகக்கோப்பை போட்டியில் தோற்றத்திற்காக இந்திய வீரர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாகவும், கோவில் மசூதி கிறிஸ்துவ தேவாலயங்கள் உள்ளிட்டவை வைத்து எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் கோவிலை மட்டும் வைத்து மத அரசியல் செய்து வருவதாக பாஜக மீது குற்றச்சாட்டை முன்வைத்தார். வருகின்ற 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு மக்கள் மகத்தான பதிலடி தருவார்கள் எனவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தனர். இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில திருப்பூர் மாவட்டத்தில் மரியாதைக்குரிய மாநகர் மாவட்ட தலைவர் ஆர் கிருஷ்ணன் மற்றும் வடக்கு மாவட்ட தலைவர் கோபிநாத் பழனியப்பன் மற்றும் தெற்கு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு தென்னரசு ஆகியோர் தலைமையிலே இன்றைக்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியிலே இணையக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி மரியாதைக்குரிய சகோதரர் மஸ்தான் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இன்றைக்கு எழுச்சிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியானது சர்வாதிகார போக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 146 பாராளுமன்ற உறுப்பினர்களை தன்னுடைய ஜனநாயக கடமையை நடத்த விடாமல் அவர்களை முடக்கி கடாலடியாக அகப்படபடியாக பல்வேறு சட்டங்களை நடத்தி எங்களுக்கு அசுர பலம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒரு விவாதத்தை கூட எதிர்கொள்வதற்கு துணிச்சல் இல்லாமல் எப்போது பாராளுமன்றம் கூடினாலும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களே ஸ்கோர் செய்கிறார் என்பதனால் ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு கூட நடத்தி ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கும் நிகழ்வு கூட நடத்துவதற்கு பயப்படக்கூடிய ஒரு சர்வாதிகார போக்கு கொண்டவராக பிரதமர் இருக்கிறார் என்பதை அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்லி வரக்கூடிய 2024 தேர்தலுக்கான வியூகங்களை 3 மாவட்ட தலைவர்களும் இங்கு இணைந்த பல நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக 2024 இந்தியாவிலேயே மிகச்சிறந்த தலைவராக திகழக்கூடிய மாபெரும் தலைமைக்கு ஆற்றல் பெற்ற வரக்கூடிய 12 பாரத் நியாய் யாத்திரா என்று மீண்டும் ஒரு யாத்திரையை இந்தியாவினுடைய இன்னொரு புறத்திலிருந்து அண்டகோளம் வரைக்கும் நடத்தக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்பதை பற்றியும் இந்த இணைப்பு விழாவிலே மிக சிறப்பான முறையில் பேசப்பட்டது. 2024 தேர்தலில் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலையோடும் ஒரு தீர்மானத்தோடும் இந்த அற்புதமான நிகழ்வு நிறைவேற்றது. அதாவது எப்போதுமே மதத்தை தன்னுடைய அரசியலுக்கு எடுத்து வராத ஒரு அப்பலு கட்ட கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. அதற்கான வாய்ப்புகள் கிடைத்த போதும் ஜனநாயகத்தின் மாண்புகளை மதித்து மதத்தை தன்னுடைய அரசியலுக்கு கொண்டு வராத ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. என்னதான் இப்ப அமித்ஷா கூட வந்து தெலுங்கானா தேர்தலிலும் மத்திய பிரதேச தேர்தலிலும் சொன்னார் உங்களுக்கு மோடி தான் இந்த ராம் மந்திரை கொண்டு வருகிறார் என்று சொன்னார். ஆனால் அதற்கிடையில் இருக்கக்கூடிய ஜுடிஷியரி ப்ராசஸை மறந்தார். நீதிமன்றம் நடந்து தீர்ப்பு வழக்கு நடந்து தீர்ப்பு நடந்துதான் அதை அப்படி கொடுத்தார். எனவே இது ஒரு சுமூகமான முறையில் பல்லாண்டு காலங்களில் இறந்து வந்த ஒரு பிரச்சனை ஏதாவது வகையில் அது அனிதமான ஒரு வழிகாட்டுகளாக இருந்தால் நீதிமன்றங்களே அது முறையான வகையில் தீர்ப்பை சொல்வதற்கு முடியவில்லை என்கின்ற நிலை இருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பின் போது இதை கொண்டாடவும் கூடாது எதிர்க்கவும் கூடாது என்று முன்னறிவிப்போடு தீர்ப்பு வந்திருந்தாலும்
எல்லா நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் யார் டிக்டேட் பண்றா என்பதை தெரிந்துதான் செய்வார்கள். ஆனால் இந்த உச்சநீதிமன்றத்தில் பாபர் மசூதி போன்ற தீர்ப்பு யார் டிக்டேட் செய்தா என்பதை அறிவிக்காமலே இருந்தது. அந்த இந்த விஷயங்களே போதும் பாபர் மசூதி தீர்ப்பை விளங்கிக் கொள்வது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரட்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சிதான் காங்கிரஸ் கட்சி. ஆனால் மீண்டும் ஒரு முறை இதே கோரிக்கையை வைத்து அரசியல் செய்ய வேண்டும். என்ன செஞ்சீங்க? 41 மக்கள் உத்தரகாண்டிலே வந்து தமிழ் இடிஞ்சி மாட்டினார். அந்த 41 மக்களுடைய வீடுகளுக்கு செல்லாத நரேந்திர மோடி இந்தியா பாகிஸ்தான் இந்தியாவுடைய வேண்டுகோள் மேட்ச் நடைபெறார். அதுல தோல்வி அடைஞ்ச மக்களை பார்த்து சந்திச்சு நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்ன மோடி அந்த 41 மக்களுடைய ஃபேமிலிக்கு போய் ஆறுதல் சொல்ல போகிற. அப்ப இதை மக்கள் உற்று ஓடத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது 1922 பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் என்று கொண்டு வந்து 1992 பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் என்று கொண்டு வந்து இனிமேல் மசூதி கோவில் சர்ச் என்று மையப்படுத்தி எந்த கட்சியும் நடக்கிறாரு என்று நினைத்த கட்சி காங்கிரஸ். ஆனால் மீண்டும் மீண்டும் கோவில் மசூதி சர்ச் என்று மதங்களை மையப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருந்தால் ஒரு நாள் இந்த ஒரு நாள் இலங்கைக்கு ஏற்பட்டதை போன்ற ஒரு மோசமான விளைவு இந்தியாவுக்கு ஏற்பட்டால் இலங்கை ஓராண்டில் சுதாரித்துக் கொண்டது. ஆனால் இந்தியா இலங்கையை போன்று 60 மடங்கு பெரிய நாடான இந்தியா சுதாரித்திருந்ததற்கு 60 ஆண்டு ஆகும் என்பதை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2024 தேர்தலில் மதத்தை வைத்து அரசியல் செய்தவர்களுக்கு மகத்தான ஒரு பதிலடியை மக்களே கொடுப்பார்கள். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.